அனைவருக்கும் வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பி என்னும் இடத்தைச் சேர்ந்த 18 வயது நிரம்பாத பெண் ஒருவர் கடந்த பிப்ரவரி மாதம் காலை 8 மணிக்கு தையல் பயிற்சிக்கு கிளம்பியுள்ளார். தையல் பயிற்சி முடித்து தனது காதலனை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். அதன்படி காதலன் ராஜுவின் பைக்கில் பயணித்த இருவரும் 6-1 அருகே உள்ள தனிமையான இடத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது ராஜு காதலியான அந்த பெண்ணிடம் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் என கேட்டுள்ளான். அவள் அதற்கு மறுத்தாலும் வலுக்கட்டாயமாக தன்னை திணித்துள்ளான். அந்த சமயம் அங்கே வந்த வேறு இருவர் ராஜுவை தாக்கியுள்ளனர். அத்தோடு ராஜுவை தனியே பிரித்துவிட்டு அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதையடுத்து அந்த பெண் ராஜுவுடன் சென்று போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின்படி போக்சோ சட்டம் உட்பட பல பிரிவுகளில் குற்றவாளிகளின் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இதை தவிர குற்றத்தை தடுக்காமல் பார்த்து கொண்டிருந்ததற்காக அந்த பெண்ணின் காதலன் ராஜு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி அந்த பெண்ணின் காதலனான ராஜுவுக்கு இந்த வழக்கில் ஜாமீன் தர மறுத்துவிட்டார். மேலும் அவர் தனது தீர்ப்பில் ஒரு காதலனாக தனது காதலியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் அவர் தவறிவிட்டார். திருமணம் ஆகாத நிலையில் மைனர் பெண்ணுடன் சம்மதத்துடன் உறவு கொண்டால் குற்றம், அதே சமயத்தில் மேஜர் பெண்ணுடன் சம்மதத்துடன் உறவு கொண்டால் குற்றமில்லை, அது ஒழுக்கமின்மை மட்டுமே என பதிவு செய்துள்ளார். அதாவது 18 வயது நிரம்பிய பெண்ணுடன் அந்த பெண்ணின் சம்மதத்துடன் உறவு வைத்துக் கொண்டால் குற்றம் ஆகாதாம். என்னவோ போங்க. நன்றி.